அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கேரள மாநிலத்துக்கு கன கச்சிதமா பொருந்தும்னு தான் சொல்லணும். கேரள மாநிலம் கடற்கரை பகுதி என்பதால இங்க அடிக்கடி மழை பெய்யும். இதனால நீர் எங்கெல்லாம் தேங்க சாத்தியக்கூறுகள் இருக்கும், அது போன்ற நீர் ஆதாரங்கள் மூலமா நாட்பட்ட நீரால பல வகைப்பட்ட நோய் பாதிப்புகள், காய்ச்சல்கள், அதனால உண்டாகும் உயிரிழப்புகள் இங்க சர்வ சாதாரணமா நிகழ்ந்துட்டு வருது. அது மட்டுமல்ல, பறவைகள் விலங்குகள் மூலமாகவும் கேரள மாநில மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அந்த வரிசையில இப்போ மூளை காய்ச்சல் ஒண்ணு வந்திருக்கு. இந்த மூளை காய்ச்சலால இதுவரை கடந்த 2 மாதங்கள் மட்டும் 4 பேர் பாதிக்கப்பட்டு அதுல 3 பேர் இறந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட 3 பேருமே 15 வயசுக்கு கீழே இருக்க சிறுவர் சிறுமியர்கள். அதுல ஒரு சிறுமிக்கு 5 வயசுதான் ஆகுது அப்படிங்கிறது மேலும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்பேற்பட்ட மூளையை உண்ணக்கூடிய அமீபாவால் ஏற்படும் அதிபயங்கர மூளை காய்ச்சல் இப்போதான் ஏற்பட்டிருக்கா? இதனால சிறுவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு வரை செல்ல என்ன காரணம்? இதை அழிக்க முடியாதா? இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படி பார்க்கலாம். இந்த மூளையை உண்ணக்கூடிய அமீபா நெக்லேரியா கோலேரின்னு சொல்றாங்க. கடந்த 2016 ஆலப்புழாவில் இதோட பாதிப்பு முதன் முதலா பதிவாகி இருக்கு. அப்புறம் 2017, 2019, 2020, 2023 இந்த பாதிப்பு இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பகுதியில், அதாவது ஆலப்புழா, கோழிக்கோடு, மலப்புரம் அப்படின்னு இருந்திருக்கு. அதே மாதிரி பாதிப்பும் பெருசா இல்ல, உயிரிழப்பும் 1-2 தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ ஒரே ஆண்டுல கோழிக்கோடு, கண்ணூர், மலப்புரம்னு பல பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ பதிவான பாதிப்புகள் 4-3 இறப்புல முடிஞ்சிருக்கிறது. அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதுலயும் பாதிக்கப்பட்ட எல்லாருமே சிறுவர்கள். அமீபா ஒரு செல் உயிரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுங்க நீர் ஆதாரங்கள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடியது. இதுங்களுக்கு வெளிச்சம்தான் யமன். அதனால தண்ணிக்கு அடியில இருள் சூழ்ந்த பகுதியில தான் இந்த அமீபாக்கள் இருக்கும். இது ஒரு இடம்பெயரக்கூடிய உயிரினம் அப்படிங்கறதுனால ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஈஸியாவே நகரக்கூடியது. அதனால ரொம்ப நாள் இதுங்களால உயிர் வாழவும் முடியாது. அதே மாதிரி இதுங்களுக்கு மனிதர்கள் மாதிரியே நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்காம். 2.3 மைக்ரோமீட்டர் தான் இதுங்க பேசிக் சைஸ் அப்படிங்கறதால ஈஸியா இதுங்களை நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியாது. இது மாதிரி இந்த அமீபாக்கள் உயிர் வாழ்றதுக்கு ஏராளமான சாதகமான அம்சங்கள் அதுங்க கிட்ட இருக்கு. இதுங்களுக்கு எல்லாம் மேல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமீபாக்களுக்கு அழிவே கிடையாதாம். அப்படியே சாகணும்னு அப்படின்னாலுமே ஒன்னு பட்டினி கிடந்து அது சாகணும், இல்ல சுற்றுச்சூழல் சேதாரத்தால அது சாகணும். இந்த அமீபாக்கள் ஏரி, குளம், ஆறு போன்ற நீர் ஆதாரங்கள்ல பல நாட்களா தொடர்ந்து வெப்பநிலையில இருக்கக்கூடிய நீர்ல இருக்குமா? இந்த மாதிரி நீர்நிலைகள்ல நாம போய் குளிக்கும் போது, குறிப்பா குதித்தோ அடிக்கடி மூழ்கியோ டைவ் அடிச்சோ குளிக்கும் போது தண்ணி கலங்குறதால இருட்டுல இருக்கிற அமீபாக்கள் வெளியேறக்கூடிய சூழல் ஏற்படலாம். இப்போ சிறுவர்களை ஏன் இது அதிகமா தாக்குது அப்படிங்கிறது நம்ம ஓரளவு ஏன் முழுசாவே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இப்போ இறந்திருக்கிற 3 சிறுவர் சிறுமியர்களும் தங்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்படுறதுக்கு முன்னாடி நீர்நிலைகள்ல குளிச்சிருக்காங்க. அங்க இருந்த அமீபாதா அவங்களை தாக்கி பிஞ்சு உயிரை குடிக்க காரணமா இருந்திருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த அமீபாக்கள் நம்ம மூக்கு வழியா நுழைமம், அதுக்கப்புறம் மூக்கு வழியா போற அமீபாக்கள் மெல்ல மெல்ல மூளைய சாப்பிட ஆரம்பிக்குமா, அதாவது மூளை திசுக்களை சாப்பிட தொடங்குமா. இதற்கு அடுத்தபடியா ஒரு நபர் மூளை உண்ணும் அமீபாவால தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தொடக்க அறிகுறியா தலைவலி, காய்ச்சல், குமட்டல், அப்புறம் வாந்தி ஏற்படும். இந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா உடனே அவங்க மருத்துவர்களை அணுகியாகணும், இல்லைன்னா அமீபா தன்னோட வேட்டையை இன்னும் தீவிரமாகும். மூளையில இருக்கிற திசுக்களை தொடர்ந்து சாப்பிட்டு பெருசா வளரும். இதனால முதல்ல கழுத்து இருக்கும், அடுத்து கவனமின்மை ஏற்படும், அதற்கடுத்து சமநிலையின்மை உண்டாகும், கடைசியா கோமா ஸ்டேஜில கொண்டு போய் விட்டும் அப்புறம் உயிரிழப்பு கூட நேரிடலாம். இந்த செயல்பாடு எல்லாம் வெறும் 18 நாட்களுக்குள்ள. 18 நாள் அப்படிங்கிறது அதிகபட்சம். குறைந்தபட்சம் 5 நாட்கள்ல கோமா அல்லது உயிரிழப்பு கூட ஏற்பட ஆபத்து இருக்கும் மருத்துவ ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்த மூளையை உண்ணும் அமீபாவால தாக்கப்படுறவங்க 97% மரணத்தை தள்ளுவுறதா மருத்துவ ஆய்வறிக்கை சொல்லுது. ஆனா கடந்த காலங்கள்ல இல்லாத அளவுக்கு இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரமா அமீபா தாக்குதல் இருக்குன்னு தெரிய வரல.
அதை கண்டுபிடிக்கும் பணியில சுகாதாரத்துறை தீவிரமா களமிறங்கி இருக்காங்க. அப்படி இந்த அமீபா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கிறது ஒண்ணுதான் ஒரே வழி. நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில இந்த பாதிப்பு தீவிரமடைஞ்சிருக்கிற நிலையில அங்க அந்த மாநில அரசு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி வருமுன் காப்பதற்காக நம்ம தமிழ்நாடு அரசும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதன்படி கலங்களான மாசு உள்ள நீர்நிலைகள்ல பொதுமக்கள் குறிப்பா குழந்தைகள் குளிக்கிறத தவிர்க்கணும். இந்த தொற்றுக்கு குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதுனால நீர்நிலைகளுக்கு போகும்போது தொற்று ஏற்படாமல் இருக்க ஸ்விமிங் நோஸ் கிளிப்பை பயன்படுத்தணும்னு அறிவுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, நீர்நிலைகள்ல சுத்தமா வச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து பாதுகாப்புடன் இருக்கணும்னு மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி சார்பாக கேட்டுக்கிறோம்.